வணக்கம் ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு குக் வித் நிஷா இன்றைக்கி நம்ம சேனலில் நிலக்கடலை வச்சுட்டு ஒரு புதுவிதமான சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் சின் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு தக்காளி பழுத்த தக்காளி வச்சுருக்கிறேன் அப்புறம் கொத்தமல்லி கீரை புதினா கருவேப்பிலை மூணும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கிறேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் ஒரு க சட்டியை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம வச்சிருக்கிற வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் பொதுவாகவே குழந்தைங்க வந்து அந்த கொத்தமல்லி கீரை கருவேப்பில்லை இதெல்லாம் வந்துட்டு தூக்கி வீசிடுவாங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்ம அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா சாப்பிட்ருவாங்க இப்போ நம்ம நிலக்கடலில் வந்துட்டு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்கே நிலக்கடையில்லாம் சாப்பிட்றாங்க லேசுனோ அப்புறம் அந்த ஃபைவ் ஸ்டார்டினோ அதை தான் சாப்பிட்றாங்க நாம் இந்த மாதிரி சாப்பாட்டில் செஞ்சு கொடுத்தா தான் வந்து ஸோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் எனக்கு வந்துட்டு என்னோட இந்த மிளகாய் காரம் அதிகம் இல்லாததுனால நம்ம திரும்ப ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாய் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே ஒரு ஸ்பூன் நான் உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளறிப்போம் நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டா சாதாரணமாக வந்துட்டு நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடும்போது ஆறு இட்லி சாப்பிட்லாம் அளவுக்கு இந்த சட்னி வந்துட்டு நல்லா இருக்கும் அந்த நிலக்கடலை வாசம்லாம் வாசம்லாம் வந்துட்டு செம்மையாக மண மணக்கும் நல்லாயிருக்கும் இப்போ மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை போட்டுப்போம் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளியை நல்லா வதக்கிப்போம் இந்த அளவு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு சட்னி நல்லா இருக்கும் இப்போ நம்ம நிலக்கடலையை சேர்த்துப்போம் நிலக்கடலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம் நிலக்கடலை சேர்த்து நல்லா வதங்கினதுன்னு இப்போ ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன் கடலைப்பருப்பு போட்டு அதையும் நல்லா அதையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்து அதையும் நல்லா வந்துட்டு நம்ம வந்துட்டு கிளறி விட்டுப்போம் கிளறி விட்டுட்டு நம்ம வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் சட்னி நல்லா கெட்டித்தன்மையாக இருக்கும் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற கீரை கருவேப்பிலை ப்ளஸ் புதினா தலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கிளறி விட்டுக்கணும் நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வந்துட்டு நல்லா ஆஃப் பண்ணிப்போம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு ஆஃப் பண்ணிப்போம் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்துட்டு ஒரு மிக்சி ஜாடியில் போட்டு நம்ம அரைச்சிப்போம் இந்த மாதிரி சட்னி வந்துட்டு ரொம்ப உடம்புக்கும் நல்லது இதில் வந்துட்டு கொத்தமல்லி கீரை நிலக்கடலை எல்லாமே இருக்கிறதுனால உடம்புக்கும் இது நல்லது இது வந்து பசங்களும் வந்துட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு எங்கிட்ட மறக்காமல் சொல்லுங்கள் மிக்ஸி ஜாடியில் சேர்த்து ஆரிடிச்சி இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாடியில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிப்போம் இதோ அரைச்சாச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்துட்டு தாளிப்பு சேர்த்து இதுக்கு நான் அதுக்கு வந்துட்டு தனியாக ஒரு கடாயெலாம் வைக்கல யூடியூப்க்காக எப்போதுமே நான் வந்து தோசை அந்த தோசை தவாலே நான் தாளிச்சிடுவேன் தாளிச்சிட்டு தான் தோசை ஊற்றுவேன் மாதிரி இன்றைக்கு வந்துட்டு நான் அதிலேயே வந்துட்டு கடுகுந்தரிசி போட்டு கருவேப்பில் சேர்த்து நான் தாளிச்சிட்டேன் தாளிச்சிட்டு நான் வந்து அந்த சட்னியில் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எதோ சூப்பரான முட்டை தோசை வித் நம்ம நிலக்கடலை சட்னி ரெடியாக இருக்குது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்